மிதுன ராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா உங்க மூலியமா நடக்கலையா வேறொருத்தர் மூலியமா அந்த காரியத்தை சாது. அனாவசியமான வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு நம்ம போகப்படாதுங்கிற எண்ணம் உண்மைதான். வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யாரேனும் உதவிகள் உங்களுக்கு யதார்த்தமாக கிடைக்கக்கூடிய இறைவன் தான்ப்பா காப்பாத்துற அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் புதிய வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துருக்கு. வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு தாராளமாக பண்ணலாம். ஆனால் உன்னை பிடிச்சுட்டு இன்னும் விடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்காங்க, பேங்க் சம்மந்தமான வேலை பண்ணிட்டுருக்கா, கேஷியராக இருந்துட்டுருக்குறவா, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, அட்வொகேட்டாக இருந்துட்டுருக்குறவாளுக்கு அனுகூல்யம் தூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நிறையா படிச்சுட்டுருக்குறவா, மேலும் மேலும் நான் பிஎச்டிக்காக படிச்சுட்டுருக்கோம், டாக்டரேட்டுக்காக படிச்சுட்டுருக்குறேன்னு சொல்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல மனிதர்கள் மூலமான சில உபயங்கள் இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நின மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு.